வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் கிளி. சூரியன் 4.5 பில்லியன் வயதான நட்சத்திரம். சூரியனை ஹைட்ரஜனும் ஹீலியமும் நிறைஞ்ச வெப்பம் மிகுந்த பந்துன்னு சொல்லலாம். நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 93 மில்லியன் மைல்ஸ். சூரியனை பற்றியும் சூரிய குடும்பத்தை பற்றியும் படிக்கும் படிப்புக்கு பேர் ஹீலியோஃபிசிக்ஸ். சூரிய குடும்பத்தில் இருக்கிற பொருட்கள்லேயே சூரியன் தான் ரொம்ப பெரிய பொருள். இதோட டயமீட்டர் மட்டும் 865,000 மைல்ஸ். சூரியனோட காந்த புலம் தான் சூரிய குடும்பத்தை ஒரு நிலையாக வச்சிருக்கு. எல்லா ஆப்ஜெக்டும், அதாவது பிளானட்ஸ்லேருந்து காமெட்ஸ்லேருந்து சின்ன சின்ன துகள்கள் வரைக்கும் எல்லாத்தையும் தன்னை சுற்றி வட்டமிட வச்சிருக்கிறதுக்கு காரணம் சூரியனோட காந்த புலம். சூரிய குடும்பத்தில் இருக்கிற ஒரே நட்சத்திரம் சூரியன் மட்டும்தான். நம்ம சூரிய குடும்பம் மில்கி வேங்கிற கேலக்ஸிக்குள்ளே இருக்குது. அந்த கேலக்ஸியில் சூரியனை தவிர நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது. அதெல்லாம் சூரியனை விட பெருசாக கூட இருக்குது. அதனால சூரியன் வந்து ஒரு மீடியம் சைஸான நட்சத்திரமாக சொல்லப்படுது. நம்ம பூமியோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னா 109 பூமி சேர்ந்தால் தான் அது ஒரு டயமீட்டருக்கு வரும் சன்னுக்கு. 330,000 எர்த்தோட எடையும் ஒரு சூரியனோட எடையும் சேம். ஆராய்ச்சியாளர்கள் சூரியனோட வாழ்நாளை கணக்கிட்டிருக்காங்க. இன்னும் 5 பில்லியன் வருஷம்தான் சூரியன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணியிருக்காங்க. சூரியன் ஒரு பெரிய வெப்பப்பந்து. அது தன்னோட ஈர்ப்பு விசையினால் ஹைட்ரஜனையும் ஹீலியமையும் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கு. சூரியனோட கட்டமைப்பு பொறுத்த வரைக்கும் 2 பிரிவாக பிரிக்கிறாங்க. இன்டீரியர் ரீஜன், அவுட்டர் ரீஜன். இன்டீரியர் ரீஜனில் கோரு, ரேடியேஷன் ஜோன், கன்வென்ஷன் ஜோன் இருக்குது. அவுட்டர் ரீஜனில் நம்ம பார்க்குற ஃபோட்டோஸ்பியர், அதுக்கப்புறம் இருக்கிறது குரோமோஸ்பியர், அதுக்கப்புறம் இருக்கிறது கொரோனா. சூரியன்லேருந்து வெளியாகிற காஸ்மிக் ரேஸு, சோலார் ஃப்ளேரு, சோலார் விண்டு, இது எல்லாமே கொரோனாலேருந்து தான் வருது. கொரோனாங்கிறது தான் சூரியனோட அட்மாஸ்பியர். இருக்கிற இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கிற எல்லா கிரகங்களும் இந்த சூரியனோட அட்மாஸ்பியருக்குள்ளே தான் இருக்குது. இப்போ இந்த சூரியனோட கொரோனாலேருந்து வெளியாகிற பொருட்கள் எல்லாம் ஒரு ஹியூஜ் மேக்னெட்டிக் பபுளாக மாறி சூரியனை சுற்றி இருக்குது. அதுக்கு பேர் ஹீலியோஸ்பியர். ஹீலியோஸ்பியருங்கிறது சூரிய குடும்பத்தை தாண்டியும் இருக்குது. இப்போ இந்த ஹீலியோஸ்பியரை தாண்டி அண்டவெளி தான் இருக்குது. சூரியனோட வெப்பத்துக்கும் வெளிச்சத்துக்கும் காரணம் அதோட கோரில் உள்ள நியூக்ளியார் ரியாக்ஷன் தான். அது என்னென்னா ஹைட்ரஜனை ஃபியூஸ் பண்ணி ஹீலியமாக மாற்றி வச்சுருக்கு. அதனால் சூரியனோட கோர் தான் ரொம்ப வெப்பமிகுந்த இடம் சூரியனில். அதோட டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட 27 மில்லியன் டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு இருக்குது. இந்த கோரோட அடர்த்தி 1 சென்டிமீட்டருக்கு 150 கிராம் அளவுக்கு இருக்குது. இப்போ இந்த கோரோட எனர்ஜி எல்லாம் ரேடியேஷன் மூலமா வெளியில் போகுது. அப்படி இந்த கோரோட எனர்ஜி வெளியில் போகும்போது அதோட வெப்பம் குறையுது. ஏன்னா அது வெளில போகிறதுக்கே 170,000 வருஷம் ஆகுது. நம்ம பார்க்குற சூரியனோட வெளிப்புறமானது 3.5 மில்லியன் டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு இருக்குது. இதுக்கு பேர் ஃபோட்டோஸ்பியர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.